சென்னை ஜூலை 21. கனிம வளங்களை கொள்ளையடித்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை? சேலம் சரகர் டிஐஜி ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. சென்னை ஜூலை 21. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து பதிவான வழக்குகள் மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து டிஐஜி நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டு உள்ளது. கோவில் நிலங்கள். சென்னை ஹைகோர்ட்டில் திரு தொண்டர்கள் அறக்கட்டளையின் அறங்காவலர் ஏ ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஏராளமான கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களில் சட்ட விரோதமாக குவாரிகள் செயல்படுகின்றன. பல கோடி மதிப்புள்ள கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடந்த பிப்ரவரி 22 உத்தரவு பிறப்பித்தார். நடவடிக்கை. அதில் மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானவை. எனவே கோவில் நிலத்தில் இருந்து கனிம வளங்களை எடுப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். கனிம வளங்கள் எடுக்கப்பட்டதால் ஏற்பட்ட நிதி இழப்பை கணக்கிட்டு சட்டப்படி வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் பிற துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும். பின்னர் கோவில் நிலங்களை மீட்க வேண்டும். கனிம வளத்தை கொள்ளை அடித்தவர்கள் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து செயல்பட்ட அதிகாரிகள் ஆகியோர் மீது கிரிமினல் மற்றும் சிவில் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருந்தார். ரூபாய் 200 கோடி கொள்ளை. ஆனால் 2022 பிப்ரவரி 1 முதல் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சென்னை ஹைகோர்ட்டில் மனுதாரர் ஏ ராதாகிருஷ்ணன் கோர்ட் அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை கிருஷ்ணகிரி உதவி ஆணையர் எம் ஜோதிலட்சுமி ஆஜராகி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் கூறி இருப்பதாவது, தேன்கனிக்கோட்டை நாகமங்கலத்தில் உள்ள அனுமந்த ராயசாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் இருந்து 28,51,20,000 ரூபாய் மதிப்புள்ள கனிம வளங்களும், பெலேகுலி கிராமத்தில் உள்ள பட்டாளம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் இருந்து 170,14,08,000 ரூபாய் மதிப்புள்ள கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளன. முடியவில்லை. இந்த கோவில் நிலங்களுக்குள் அறநிலையத்துறை அதிகாரிகளாலேயே நுழைய முடியவில்லை. அந்த அளவுக்கு சமூக விரோதிகள் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுக்கின்றனர். இவ்வாறு கூறியிருந்தார். இந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்தார். பின்னர் அவர் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது, உதவி ஆணையர் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் மிகவும் தீவிரமானவை. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் சட்ட விரோதமாக கனிம வளங்களை கொள்ளை அடிக்கும் கும்பல் மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன. அதிகாரிகள் கூட்டணி. ஆனால் அந்த வழக்குகளின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த சமூக விரோதிகளுடன் போலீஸ் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பிற துறை அதிகாரிகள் கூட்டணி அமைத்து இதுபோன்ற சட்ட விரோத செயல்களை செய்ய அனுமதிக்கின்றனரோ என்ற சந்தேகம் உள்ளது. கனிம வளம் என்பது இந்த தேசத்தின் சொத்து. இதை கொள்ளை அடிப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் உள்ளனர். அதனால் தேசத்தின் சொத்தை பாதுகாக்க இந்த ஹைகோர்ட் முன் வர வேண்டியது உள்ளது. இந்த தேசத்தின் சொத்துக்களை கொள்ளையடிக்க சில பேராசைக்காரர்களை அனுமதிக்க முடியாது. ஆஜராக வேண்டும். எனவே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கோவில் நிலம் மற்றும் பிற நிலங்களில் இருந்தும் சட்ட விரோதமாக கொள்ளையடுக்கப்பட்ட கனிம வளங்கள் குறித்து பதிவான வழக்குகளின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வருகிற 26 சேலம் டிஐஜி நேரில் ஆஜராகி
அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இவ்வாறு நீதிபதி அதிரடியாக உத்தரவு இட்டுள்ளார். கனிம வளங்களை கொள்ளையடித்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை? சேலம் சரக டிஐஜி ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு.